ஓபிசியினுடைய மாநில செயலாளர் அவர். அவர் வந்து ரஞ்சித் ஸ்ரீனிவாசன் பேர். காலையில் அவரை வெட்டி கொலை செய்கிறாங்க. மாலை நான் அந்த இடத்துக்கு போனேன், மாலை நான் அங்கே போகிறேன், நேரடியாக போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக கொந்தளித்து போயிருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் தான் வந்து அங்கே வெட்டியிருக்கிறாங்க. அந்த இடமே வந்து கலைபுரமாக இருக்குது. ஒட்டுமொத்த இந்துக்களும் வெறியோடு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நான் இறங்கி அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல போகிறேன். அந்த குடும்பத்திலேருந்து ஓடி வந்து அந்த வீட்டுக்குள்ளேருந்து வந்து என்னை கெட்டி பிடிச்சிட்டு அழுகிறாருன்னா என்னால் அழுவதை தவிர என்னால் என்ன செய்ய முடியும்? ஒரு பயங்கரவாதத்தினுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கிற எஸ்டிபியினுடைய மாநாட்டில் போய் கலந்துக்கணும்? வாக்கு வங்கிக்காக ஐயா இபிஎஸ் இவ்வளவு தரம் தாழ்ந்து போக வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இது அவர் எடுத்த முடிவுகளிலே மிக மோசமான, மிக மட்டமான, கேவலமான முடிவு. இதை விட அசிங்கமாக என்னால் சொல்ல முடியாது. ராமர் கோவில் அங்கு கட்டுவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இது என்ன சொல்ல வராரு? ஒரு ஒரு பைத்தியக்காரன் கூட இவ்வளவு தெளிவாக பேச முடியாதுன்ற அளவுக்கு அப்படி தான் இருக்கு அவருடைய பேச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, திரும்ப திரும்ப பார்த்தீர்களா அயோத்தியில் அவர்கள் மசூதியை பறித்து விட்டார்கள், பிறகு ஞானபாபியில் பறிப்பாங்க, பிறகு மத்துரான்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் கேட்குறேன். இதை மூணை தவிர முகலாயர் காலத்துக்கு முன்னிருந்து இங்கே பள்ளிவாசல் இருக்குல்ல, மசூதிகள் இருக்குல்ல, அதை யாராவது சர்ச்சையாக்குனாங்களா? மிக முக்கியமான புனித தலங்களாக இருக்கக்கூடிய காசியும் மத்துராவும் அயோத்தியிலும் இவர்கள் இடித்து விட்டு அல்லது சிதைத்து விட்டு கட்டினால் அது இந்துக்களுடைய இடம் என்பதை விட்டுக் கொடுப்பதில் என்ன தயக்கம்? தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தடம் புதியது நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வாழ்க வளமுடன். ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு நீங்கள் அந்தமானில் ஒரு அழைப்பிதழ் வந்து கொடுத்துருந்தீங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து ஃபத்வா அறிவிச்சிருந்தாங்க. இப்போது இமாம் தலைவர் அவர்களுக்கும் ஃபத்வா அறிவிச்சிருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு ராமர் கோவில் திறந்ததில் உடன்பாடு இல்லையா? பொதுவாகவே இஸ்லாமியர்களில் ஒரு 25% மக்கள் தான் புரிதலோடு இருக்கிறாங்க. அது வந்து 500 ஆண்டுகளுக்கு முன்னால் ராமர் கோவிலாகத்தான் இருந்துச்சு. பிறகு முகலாயருடைய அந்த படையெடுப்பு, அதில் பாபர் அவர்களுடைய தளபதியாக இருந்த மீர்பாகினுடைய கட்டளையின் பேரில் அந்த கோவில் இடிக்கப்பட்டு பிறகு அங்கே மசூதி கட்டப்பட்டது. அது நீண்ட கால இந்துக்களுடைய இயக்கம், அந்த ஜென்மபூமியில் கோவில் கட்டணும் அப்படின்னு. ஆனால் அவர்களுடைய முகலாயர்கள் ஆட்சி அதிகாரம் இருந்த காலத்தில் அது முடியாது, சாத்தியம் இல்லை. பிறகு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி அதிகாரம் மாறியது பாரதத்தில். பின்னால் முகலாயர்கள் வீழ்ச்சி அடைந்த பிறகு 1818 இந்துக்கள் நீதிமன்றத்தை நோக்கி போராடினாங்க. ஆங்கிலேயர்கிட்ட கேட்டாங்க, இது எங்களுடைய கோவில் அப்படின்னு. இந்த 1818 இந்த நீண்ட நெடிய போராட்டம் 1863 ஆங்கிலேயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் இது அவருடைய ஜென்மபூமி தான், பட் அதே நேரத்தில் கோவிலும் இருக்கணும் மசூதியும் இருக்கணுன்ற மாதிரி அவர்கள் ஒரு முடிவெடுத்து பிறகு வழிபடுவதற்காக இந்துக்களுக்கு அனுமதிக்கிறாங்க. அங்கே ஒரு சின்னதாக ஒரு கோவில் கட்டப்பட்டு அந்த இடத்துல இந்துக்கள் வழிபாடு நடத்துகிறாங்க. ஆனாலும் கூட ஒரு புனித பூமியாக இந்துக்கள் கருதக்கூடிய இடத்துல ஒரு மசூதி இருந்து அது திரும்ப திரும்ப பாங்கு சொல்லுவாங்க, அங்கே வழிபாடு நடத்துவாங்க, பிறகு இங்கே வந்து சத்தம் போட்டு வேத மந்திரங்கள் சொல்லுவாங்கன்னா ரெண்டுமே கிளாஷ் ஆகும். தமிழ்நாட்டும் இருக்குது இந்து கோவிலும் இஸ்லாமியர்களுடைய மசூதியும் சேர்ந்துருக்கு. அதெல்லாம் வந்து புனித பூமியாக கிடையாது. கோவிலும் மசூதியுமே ரெண்டுமே அதை ஒரு புனித பூமி, அது ஜென்மபூமின்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் அது பெரிய இஷ்யூ ஆகாது. ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு புரிந்துணர்வு இருக்கும். இது ஒரு புனித பூமினால் லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க, இல்லை பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த காலத்தில் வருகை தருவாங்க, அவர்கள் கொண்டாட்டங்கள் இருக்கும். அப்போது இந்த மாதிரி ஒரு சர்ச்சை இருக்கக்கூடாது அப்படின்னு நீண்ட காலமாக போராடிய அந்த விளைவு உச்சநீதிமன்றத்தில் 2019 தீர்ப்பு வந்தது. ஜென்மபூமியில் ராமர் கோவில் கட்டுவதற்கும் மசூதியை இழந்தாலும் அதை விட 2.5 ஏக்கர் இழந்திருக்கிறாங்க. 5 ஏக்கராக அயோத்தியினுடைய அந்த நகரிலேயே 20 கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு சதுரமான ஒரு நிலப்பரப்பை கொடுத்து அங்கே மசூதி கட்டிக்கலாம் அப்படின்ற தீர்ப்பு. ஸோ இதெல்லாம் வரலாறு தெரிந்த இஸ்லாமியர்களுக்கு ஒரு 25% மக்களுக்கு புரியும். அவர்கள் வந்து சரி, நம்முடைய சகோதரர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு அவங்க இடம் கிடச்சிருக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்னு அவங்க எல்லாருமே வரவேற்கிறாங்க. வரவேற்பதோடு மட்டுமல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறாங்க. பங்கெடுப்பதற்கு காரணம் என்னென்னா, எங்கள் மனசில் கசப்புணர்வு இல்லை, நீங்களும் அந்த கசப்புணர்வு வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு மத்தியில் இந்த கோவில் மசூதி என்ற இந்த பிரச்சனையில் நீண்ட நெடிய காலம் ஒரு பிரிவு இருந்திருக்கு, ஒரு வேதனை இருந்திருக்கு, உயிர் பலிகள் நடந்திருக்கு, அதையெல்லாம் நாம் மறந்து விட்டுட்டு உங்களுடைய அந்த மகிழ்ச்சியோடு நாங்களும் பங்கெடுக்கிறோம், நாம் எல்லாம் பாரத தாயின் பிள்ளைகள், இனி எதிர்காலத்தை சிறப்பாக கொண்டுட்டு போவோம், இப்படி தான் இஸ்லாமியர்களுடைய மனநிலை இருக்கணும். ஆனால் பெரும்பான்மை மக்கள் அப்படி இல்லை, நிதர்சன உண்மையை தான் நான் சொல்லணும். அப்போது இந்த சூழலில் ஏன் ஒரு குறிப்பிட்ட 25% இஸ்லாமியர்கள் புரிஞ்சிருக்காங்க, 75% புரியலைன்னா
திட்டமிட்டு காங்கிரஸும் திமுகவும் அந்தந்த மாநிலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கட்சின்னு சொல்லக்கூடாது, இந்துக்களுக்கு எதிராக யார் கட்சி நடத்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் ஒன்று சேர விடாமல் பிரித்து கொண்டே இருந்தார்கள். இதில் இன்னொரு கேள்வி என்னன்னா, ஒரு மத நிகழ்வில் ஒரு இமாம் அவர்கள் பங்கேற்கிறாரு, இந்த பக்கம் மற்ற கட்சிகள்லாம் வந்து மதச்சார்பினை பற்றி பேசுகிறாங்க, இப்படி ஒரு ஃபத்வா கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு கட்சியும் இது சம்மந்தமாக பேசவே இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்தமான்ட நான் கொடுத்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா வெட்டி கொலை செய்வோம்னு பகிரங்கமாகவே ஃபத்வா அறிவிக்கிறாங்க, அது காவல் நிலையத்தில் கொடுத்து விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழகத்திலும் அதே மாதிரி ஃபத்வா எனக்கு கொடுக்கப்பட்டு அதுவும் விசாரிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நடவடிக்கை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. தமிழகத்தில் என்ன காரணத்துக்காக உங்களுக்கு? தமிழகத்தில் என்னென்னா இதே தான், நான் இங்கே ராமர் கோவில் திறப்புக்காக அந்த அட்சதையும் அழைப்புதலையும் கொடுத்து எல்லா மக்களையும் வரவேற்கிறேன். என்னுடைய அழைப்பு ஏற்று நிறைய இஸ்லாமியர்கள் எல்லா இடங்களையும் தர்காக்களில் வந்து அகல் விளக்கு ஏற்றுறாங்க, மெழுகுவத்தியை வந்து எல்லா தேவாலயங்களில் ஏற்றுனாங்க, நானுமே அதில் கலந்துக்கிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னுடைய குடும்பம் உட்பட நிறைய பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் வந்து அகல் விளக்கு அவங்க வீட்டில் ஏற்றுறாங்க. அது ஒரு பக்தியாக ஏற்றலை, ஒரு பாசத்தோடு என் சகோதரனுடைய உணர்வுக்கு நான் மதிப்பளிக்கிறேன் என்ற விதத்தில் பாரத பிரதமர் வைத்த கோரிக்கை அது. 140 கோடி மக்களும் ஒரு அகல் விளக்கு ஏற்றுவோம், ஒரு உன்னதமான பாரதத்தை, ஒரு ஒன்றுபட்ட பாரதத்தை படைப்போம்ன்ற ஒரு நாட்டின் பிரதமருடைய கோரிக்கையை ஏற்று நாங்கள் எல்லாரும் வந்து அதை ஏற்றணும். அதை ஒரு அரசியல் நிகழ்வாக பார்க்கல, ஆன்மீக நிகழ்வாக பார்க்கல, ஒரு ஒற்றுமையின் நிகழ்வாக நாங்கள் பார்க்குறோம். இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் பார்க்கணும். ஸோ அந்த அடிப்படையில் ஏற்றுறத இங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாத சக்திகளும் பழமைவாத பிரிவினைவாதத்தை பேசக்கூடியவர்களால் ஏற்க முடியலை. அவர்களை பத்தாததுக்கு காங்கிரஸும் திமுகவும் தூண்டிவிடுகிறது. கொடுமை என்னென்னா இதே காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தான் அந்த மசூதி இடிக்கப்படுகிறது. மசூதி இடிக்கப்படும் பொழுது அன்றைக்கு பிரதமராக இருந்த திரு நரசிம்மராவ் என்ன சொன்னார்னா, அங்கேயே நாங்கள் வந்து மசூதி கட்டி தருவோம்னார். தேவையில்லாத பொய் அது, அது வந்து அவருடைய மனநிலை அப்படி இல்லை. ஆனால் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இஸ்லாமியர்களை தாஜா பண்ணுறதுக்கு. அவர் அன்றைக்கி என்ன சொல்லியிருக்கணும், நடந்த சம்பவம் வருத்தம் அளிக்கிறது, ஆனாலும் அது அவர்களுடைய ஜென்மபூமி, உங்களுக்கான ஒரு மசூதியை நிச்சயமாக கட்டித்தருவோம்னு அதில் நியாயம் இருக்கும், அந்த இடத்தில் கட்டித்தருவோம் என்று மீண்டும் வந்து அந்த விஷத்தை வதைக்கிறார். அதனுடைய தொடர்ச்சி சரி, இப்போ அதிலையாவது அவர்கள் உறுதியாக இருந்தாங்களா? நீதிமன்றம் ராமஜென்ம பூமியில் கோவில் கட்டணும்னு சொன்ன உடனே திரு ராகுல் காந்தி மனதார வரவேற்கிறோம், இது சந்தோஷமான தீர்ப்புன்னு சொல்கிறாரு. நம்ம தமிழக முதலமைச்சர் அதை வரவேற்று. அப்போ வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் விளையாட்டை பேசுகிறாரு, சீரியஸாக பேசுகிறான்னு தெரில. அவர் சொல்கிறாரு, ராமர் கோவில் அங்கே கட்டுவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதே நேரத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இது என்ன சொல்ல வர்றாரு? ஒரு ஒரு பைத்தியக்காரன் கூட இவ்வளவு தெளிவாக பேச முடியாதுன்ற அளவுக்கு அப்படிதான் இருக்கு அவருடைய பேச்சு. இப்போ ஒரு கருத்து ஒன்று, நான் பாபர் மசூதியை ஏற்கிறேன்னா ராமஜன் பூமியை ஏற்கலைன்னு அர்த்தம். ராமஜர் கோவில் கட்டுவதை ஏற்கிறேன்னா இஸ்லாமியர்கள் கடந்த கால கசப்புகளை மறந்து விடுங்கள், நாம் ஒன்றுபட்டு வெல்வோம் அப்படின்னு சொல்லணும். இவர்களுக்கு என்னென்னா, இங்கிட்டும் இந்து ஓட்டு வேணும், இந்து ஓட்டு வேணான்னு சொல்ல முடியாது. அதுக்காக அடிக்கடி சொல்லிக்குவார், எங்கள் கட்சியில் 85% இந்துக்கள் இருக்காங்கன்னு ஐயா ஸ்டாலின்லேருந்து அத்தனை பேரும் சொல்லுவாங்க. பத்தாவதுக்கு உதயநிதி போய் கிறிஸ்தவர்கள் இடத்துலேருந்து ஏன் பொண்டாட்டி கிறிஸ்டின் தான், என்னையும் கவனிச்சிக்கங்க அப்படின்னு அவர் தன்னை கிறிஸ்துவனாக அடையாளப்படுத்துகிற வேலையை பார்ப்பார். ஒரு பக்கம் என்னது பேர் பிள்ளையார் சிலையை கையில் வச்சுக்கிட்டே சொல்லுவார், இது சும்மா மண் தான், இது ஒரு களிமண் தான், சும்மா விளையாட்டுற பொருள் இது அப்படின்னு வழிபாட்டை வந்து கேவலப்படுத்துவார். ஒரு பக்கம் அவங்களுடைய தாயார் வந்து ஒவ்வொரு கோவிலாக போய் பக்தி பக்தின்னு உருண்டு புரண்டு அது ஒரு தொலைக்காட்சிகளை வரதை பார்க்குறோம். உறுதிமொழி எடுத்திருக்காங்க மதவெறியர் பேசக்கூடியவர்கள் மீது தாக்குதல், அது எங்களை மாதிரி நபர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்கு எல்லா கட்டங்களிலும் முயற்சி. அதனால அந்த உறுதிமொழி உண்மையுமே ஐயா ஸ்டாலின் எடுக்கணும், நாங்களுமே தான் கோரிக்கை வைக்கிறோம், அதில் எங்க உடன்படுறோம் பிஜேபி. இப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு கசப்புணர்வை நீக்க வேண்டுமென்றால் ஒரு இஸ்லாமிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், கருத்தியல் ரீதியாக பேசக்கூடியவர்கள் இந்துக்களுடைய அந்த நிகழ்வில் பங்கெடுத்தால்தான் அது நடக்கும். நல்லிணக்கம் என்பது ஒரு கையை வீசினா சத்தம் வராது, ரெண்டு கையை வீசினா தான் சத்தம் வரும், கைத்தட்டல் கூட அப்படித்தானே வரும். அந்த மாதிரி நல்லிணக்கம் என்று இந்துக்கள் பேசிக்கொண்டு தனியாக, நாங்கள் இஸ்லாமியர்கள் தனியாக பேசிக்கிட்டு இருந்தால் வராது. அல்லது இன்றைக்கி திமுக காங்கிரஸ் நடிக்கிற நாடகம் இருக்குல்ல, நோன்பு கஞ்சிக்கு போய் தொப்பி போடுவது, தேவாலயத்துக்கு போய் சிலுவை போடுவது, அதல்ல நல்லிணக்கம். உங்கள் மதத்தை, உங்களுடைய நம்பிக்கையை, உங்களுடைய வழிபாட்டு உரிமையை நான் மதிக்கிறேன்னு சொல்கிற இடம் இருக்குல்ல, அங்கே வந்து நான் நின்று உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்ல, அதுதான் உண்மையான நல்லிணக்கம். அந்த நல்லிணக்கத்தை இங்கே தமிழகத்தில் நான் நிலைநாட்டி கொண்டிருக்கிறேன், பல தென்னிந்திய மாநிலங்களுக்கு நான் சென்று பயணம் செய்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி என்பதை தாண்டி மத நல்லிணக்கத்திற்கான முன்னெடுப்பு செய்கிறேன்,
இன்னொரு பக்கம் அந்த வடமாநிலங்களில் அந்த இமாம் அவர் போய் கலந்துக்கிட்டாரு. அப்போ இந்த மாதிரி யார் நல்லிணக்கத்தை முன்னெடுக்கிறார்களோ, மதத்தை விட மனித நேயம் முக்கியம் என்று யார் முன்னெடுக்கிறார்களோ அவர்களை குறிவைத்து தாக்குவது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகளின் செயலாக இருக்கிறது. அதுலேயும் அவர் பதிவு பண்ணுறாரு, நான் ரெண்டு மூணு நாளை இதுக்காக கலந்து அதில் போயிட்டு கலந்துக்கலாமா வேணாமான்றது யோசிச்சு தான் நான் போய் கலந்துக்கிட்டேன். இப்போ எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க, கொலை மிரட்டல் விடுறவங்க போய் நீங்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போயிருங்க அப்படின்றாரு. அதாவது இது வெதும்பி பேசுறது தானே, மனம் வெறுத்து பேசுறது தான். ஏன்னா நம்ம ஒரு நல்ல விஷயத்திற்காக போகும்பொழுது அதை தப்பாக கற்பித்து, நாங்கள் இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் இல்லை, இவர்கள் உண்மை இஸ்லாமியர்கள் இல்லை, இவர்கள் விலை போயிட்டாங்க, பாஜகவுக்கு விலை போயிட்டாங்க, பணத்துக்கு விலை போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது, இஸ்லாமியர்களை காட்டி கொடுக்கக்கூடியவர்கள் சொல்கிறது, இந்த மாதிரி அவதூறுகளை அவர்கள் அள்ளி தெளிக்கும் பொழுது, இப்படி உள்ளவன் ஏன் இந்த நாட்டில் இருக்கிற, இந்த நாடு என்பது எல்லோருக்கும் சொந்தமானது, இந்த நாட்டினுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்ட எல்லோருக்கும் இங்கு வாழ உரிமை இருக்கிறது அப்படின்றது தான் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட உண்மை. அதுக்கு புறம்பாக இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த தேசத்திலே இருக்க தேவையில்லை. நீங்கள் பாகிஸ்தான்னு போகணும் இல்லை, பங்களாதேஷ் தான் போகணும்னு இல்லை, நீங்கள் ஆஃப்ரிக்கா கூட போங்க, அமெரிக்கா கூட போங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த தேசம்னு சொன்னால் பார்த்தீங்களான்னு அதில் ஒரு கலங்கம் கற்பிப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அமெரிக்காவுக்கு போங்க, லண்டன் ரஷ்யா கூட போங்க, இந்த தேசத்தில் இருந்தால் இந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உள்வாங்கி கொண்டு, வழிபாட்டு முறையில் வெவ்வேறாக இருந்தாலும், நதிகள் வெவ்வேறாக ஓடினாலும், சமுத்திரத்தில் சங்கமிப்பது போல் நம்ம எல்லோரும் ஒரே பரம்பொருளில் ஒரே சக்தியை ஒரே ஜோதியை தான் வணங்குகிறோம். வெவ்வேறு விதமாக, உருவமாக, அருவமாக, பல்வேறு விதங்களில் வணங்கக்கூடிய முறை இங்கே பாரதத்தில் தொன்று தொட்டு இருக்கிறது. ஸோ அதில் ஒரு முறை இஸ்லாம், அது வந்து நாங்கள் உருவமற்ற முறையில் அருவமாக வணங்கி கொண்டு இருக்கிறோம். அதில் என்ன பிரச்சனை இருக்குது? எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர்களுக்கு இந்த தேசம் ஒத்துழைக்காது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த மாதிரி ஃபத்துவா விடக்கூடியவர்களை அரசு கண்காணித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், உரிய பாதுகாப்பை எங்களுக்கு அளிக்கணும். வேற நாங்கள் என்ன கேட்க முடியும்? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பாபர் மசூதி இருந்த இடத்துல இடிச்சுட்டு இப்போ ராமர் கோயிலை கட்டிட்டாங்க, இப்போ அடுத்து ஞானவாபி மசூதி இருந்த இடத்துல கோவில் இருந்துச்சு, இப்போ ஞானவாபி மசூதி மேலே கை வைக்க தொடங்கிட்டாங்க பாஜக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து இப்போ எதிர்கட்சிகள் வைக்க தொடங்கியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா முகலாயர்களுடைய படையெடுப்புக்கு பிறகு காசியில், மதுராவில், அயோத்தியில் இது போன்ற மிக முக்கியமான புனித தலங்களாக ஆதி காலங்களிலிருந்து வேதங்களில் சொல்லப்பட்ட புனித தலங்கள் இதெல்லாம், இந்த தலங்களில் அதாவது முகலாயர்கள் வந்த பிறகு அந்த கோவிலை முற்றிலுமாக சிதைத்துவிட்டு, அல்லது கோவிலின் ஒரு பகுதியை சிதைத்துவிட்டு அங்கே மசூதி கட்டுறாங்க. அதுக்கு காரணமே என்னென்னா தங்களுடைய ஆளுமையை காட்டுவதற்காக, வழிபாடு நடத்துறது கிடையாது. அவங்க கட்டின அந்த மசூதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ பேர் தொழலாம், ஆனால் அந்த ஊர்லேயே 10 பேர் 100 பேர் அன்றைக்கி முஸ்லீம் இருந்தாங்கன்னா பெரிய விஷயம். இவ்வளோதான் யதார்த்தமான உண்மை. தொழுகை என்பது அதான் சொல்கிறேனே, 10 பேர் இருந்திருப்பாங்க அந்த ஊரில், இல்லை 100 பேர் இருந்திருப்பாங்க முகலாயர் வருவதற்கு முன்னால். இவர்கள் அவ்வளோ பிரம்மாண்டமாக எதுக்கு கட்டுறாங்கன்னா கோவிலை விட மசூதியை கட்டி இது எங்கள் ஆளுமை, நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இப்போ அந்த இடத்துல தொழுகை நடக்குது. இப்போ நடக்குது. நான் ஞானவாபி மசூதிக்கு நான் நேரடியாக போயிருக்கேன். காசிக்கு நான் சென்று காசி விஸ்வநாதர் ஆலயத்தை நான் போய் பார்த்து, அப்படின்னு அங்கே உள்ள அந்த பிரார்த்தனையின் துப்புல் குடி உறவுகளான ஹிந்து சகோதரெல்லாம் கலந்து கொள்ளும் பொழுது நானுமே போய் அதில் கலந்துக்கிட்டேன். அந்த நல்லிணக்கத்தை பேணி அந்த அடிப்படையில் பிறகு நான் ஞானவாபி மசூதிக்கு வந்தேன். அங்கேயும் நான் தொழுகையில் ஈடுபட்டேன். பிறகு அந்த மசூதியை நீங்கள் பார்க்கும் போதே தெரியும், கோவிலுடைய சுவரும் மசூதியும் ஒன்றாவே இருக்கும். ஒன்றா இருக்குன்னா நீங்கள் இதை தனியாக கட்டியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. கோவிலுடைய சுவராகவே தான் அந்த மசூதி இருக்கும். அப்போ இது நல்லாவே பச்சையாக தெரியுது. அதெல்லாம் தாண்டி பார்த்தா இன்றைக்கி அகழ்வாராய்ச்சியில் சொல்லியிருக்கிறாங்க அந்த கோவிலுடைய தடயங்கள் நிறைய கிடைக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, திரும்ப திரும்ப பார்த்தீர்களா அயோத்தியில் அவர்கள் மசூதியை பறித்து விட்டார்கள், பிறகு ஞானவாபியில் பறிப்பாங்க, பிறகு மத்துரான்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் கேட்குறேன். இதை மூணை தவிர முகலாயர் காலத்துக்கு முன்னிருந்து இங்கே பள்ளிவாசல் இருக்குல்ல, மசூதிகள் இருக்குல்ல, அதை யாராவது சர்ச்சையாக்குனாங்களா? இப்போ சேரம பெருமான் மஸ்ஜித் அப்படின்ட்டு கேரளாவில் இருக்குது, 1000 ஆண்டுகள் பழையது. முகலாயர்களாவது 500 வருஷத்துக்கு முன்னால், 1000 ஆண்டுகள் பழைய பள்ளிவாசல் நீங்கள் இன்றைக்கி கேரளாவுக்கு போனாலும் இருக்கும், சேரமன் பெருமாள் மஸ்ஜித் அப்படின்னு இருக்கும். அந்த மசூதியில் வந்து இன்றைக்கும் வந்து தொழுகை நடத்தப்படுகிறது. அண்டையிலிருந்து அது திறந்து இருக்கு, யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. சொல்லப்போனால் தமிழகத்தை விட ஆரம்ப காலத்திலேருந்து பிஜேபி வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இருந்த மாநிலம், ஒரு இந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை, பிஜேபி எதிர்ப்பு தெரிவிக்கலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழக்கரையில் ஒரு மசூதி இருக்குது, அது ஒரு 700-800 ஆண்டுகளுக்கு முன்னால் பழமை வாய்ந்த ஒரு மசூதி. அந்த மசூதி எப்படி கட்டினாங்கன்னா, ராமேஸ்வரத்தில் கட்டப்பட்ட அந்த கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலுடைய உதிரி பொருட்கள்லாம் நிறைய மிச்சமாகி இருந்தது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய சேது மணி மன்னர் அவங்களுடைய வகையாக்கள்கிட்ட அன்றைக்கி இஸ்லாமியர்கள் கேட்குறாங்க, நாங்கள் ஒரு மசூதி கட்டணும் அங்கே கடலோரத்தில், எங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் போது. அவங்க இந்த கோவில் கட்டுறதுக்கு மிச்சம் இவ்வளோ கல் மண் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கோவில் கட்டின அந்த மிச்சத்தை கொடுத்து அதனால் ஒரு மசூதி கட்டப்பட்டு இன்றைக்கி அங்கே தொழுகை விவாதத்து நடந்துக்கிட்டு இருக்குது, அங்கே எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அது பிரச்சனை கிடையாது. எந்த இந்துக்கள் எதிர்த்தாங்க? இந்துக்களே நேரடியாக போய் அதுக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்கன்றதான் வரலாறு. எங்கே பிரச்சனையாகிறது என்றால்,
முகலாயர்கள் படையெடுப்பில் மிக குறிப்பிட்ட வேதங்களில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான புனிதத்தலங்களாக இருக்கக்கூடிய காசியும் மதுராவும் அயோத்தியிலும் இவர்கள் இடித்துவிட்டு அல்லது சிதைத்துவிட்டு கெட்டினால் அது இந்துக்களுடைய இடம் என்பதை விட்டு கொடுப்பதில் என்ன தயக்கம்? சரி, இப்போ அந்த ஞானவாபி மசூதிக்கு பக்கத்தில் இன்னொரு இடம் கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் அங்கே மசூதி கட்டுறதுனால ஞானவாபியினுடைய புனிதம் கெட்டு போயிருமா? ஞானவாபி மசூதி என்பது ஒரு புனிதம் மிக்கதா, அல்லது முகலாயர்கள் கட்டியதால் அதில் ஏதாவது புனிதம் வருகிறதா? புனிதம் என்பது மக்காவிலும் மதினாவில் உள்ள மசூதியில் தான் புனிதம் என்று இஸ்லாமிய நம்பிக்கை சொல்லுது. ஏற்கனவே பாபர் மசூதி கட்டுறதுக்கான இடம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு, இன்னும் அங்கே மசூதியை கட்டுறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கலைன்ற ஒரு கேள்வி. அதில் ரெண்டு காரணங்கள்ங்க. ஒன்று வந்து ஸ்ரீராம சேத்திர ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டு தான் வந்து இந்த கோவிலை கட்டுறாங்க. இந்த கோவிலை வேக வேகமாக கட்டுவதற்கு காரணம் என்னென்னா, 500 ஆண்டு காலத்தினுடைய இயக்கம், இந்துக்களுக்கு வழிபட வேண்டும் என்ற அந்த நிலை அவர்களுக்கு புரிந்திருக்கிறது. அதனால் வேக வேகமாக அந்த கோவிலை கட்டுறாங்க. கோவிலுடைய திறப்பு விழாவும் நடந்திருக்கிறது, பிராண பிரதிஷ்ட விழான்னு. மசூதியை பொறுத்த வரைக்கும் அது ஏறக்குறைய ஒரு 75 ஆண்டுகள் வந்து தொழுகையை நடத்தப்படாமல் இருந்த இடம் அது. அதனால் எல்லா மக்களும் அவங்கவுங்க பகுதிகளில் அந்த மசூதிகளில் தொழுகை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. யாரும் பாபர் மசூதின்ற அந்த பள்ளி மறந்துட்டாங்க. அது ஒரு சின்னமாக இருந்து அரசியலுக்கு பயன்பட்டதே தவிர ஆன்மீகத்துக்கு அது எந்த விதத்திலும் பயன்படலை. அப்போ அந்த 5 ஏக்கர் நிலம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொடுக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட இடத்துல மசூதி கட்டணும்னா அது வந்து அங்கே உள்ள ஜமாத் நிர்வாகிகளிடத்தில் பேசி அது மசூதியாக கட்டலாமா இல்லை மசூதியை தாண்டி ஒரு மருத்துவமனை கட்டலாமான்லாம் முடிவு செய்யப்பட்டு மார்ச் மாதம் அதை ஆரம்பிப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அந்த மசூதி கட்டுமானத்திற்கும் கூட நான் வந்து தமிழகத்தில் உள்ள எங்களுடைய இந்து சகோதரிடத்தில் வசூல் செஞ்சுட்டு போய் நானும் ஒரு பெரிய தொகை கொடுப்பேன் கண்டிப்பாக. அதுதான் நல்லிணக்கம். துவக்க விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்வதற்கான கண்டிப்பாக நான் கோரிக்கை வைப்பேன், நிச்சயமாக கோரிக்கை வைப்பேன். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த மசூதியின் திறப்பு விழாவிலும் கோரிக்கை வச்சு அவரை திறக்க சொல்லுவேன். நான் ஒரு கட்சியின் செயலாளராக என்பதை தாண்டி இஸ்லாமிய சமூகத்தின் ஒரு பிரதிநிதியாக நிச்சயமாக நான் குரல் வைப்பேன். ஏன்னா அவரே சொல்கிறார் இல்லைங்க, சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி. பிரதமர் நிச்சயமாக வருவார். அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, இந்தியாவில் பல கோவில்கள் இருந்தாலும் ராமர் கோவில் சிறப்பு வாய்ந்தது, ஆன்மீகம் தெரிந்தவர்களுக்கு புரியும், அது எடப்பாடி பழனிசாமிக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஆட்சி காலத்தில் இருந்தபோது பல கோவில்களை நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோம், இந்துக்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிச்சிருக்கோம் அப்படின்றார். இது ரெண்டையுமே நீங்கள் முரண்பாடாக பார்க்காம ஒரு நேர்கோட்டில் எடுத்துக்கிறதா இருந்தால், ஒன்று இபிஎஸ் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் பல கோவில் கட்டி கொடுத்துருக்கலாம், மாற்று கருத்து இல்லை. கோவில் என்பது வழிபாட்டுக்குரியது. ஆனால் நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி சில கோவில்கள் வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும், அது காசியாக இருக்கட்டும், மதுராவாக இருக்கட்டும், அயோத்தியாக இருக்கட்டும், இதெல்லாம் வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும், 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்திருக்கும். ஸோ அதற்கு வந்து கூடுதல் புனிதத்தன்மை என்பதை இயல்பாக இந்துக்கள் எல்லாருமே உணர்வாங்க. இப்போ நீங்கள் பிரதமரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் இருக்குது, எல்லா கோவிலுக்குமா போனார், ஸ்ரீரங்கம் வந்தாங்க தமிழகத்தில், பிறகு எங்கே போனாங்க, ராமேஸ்வரம் போனாங்க. தமிழகத்தில் வேறு வேறு கோயில்கள் இருக்கத்தானே செய்யுது. ஏன் அங்கே போனாங்கன்னா, அந்த பழங்காலத்தில் ராமபெருமான் எங்கெல்லாம் வந்திருக்கிறார் என்று வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஸோ அதை அந்த இடத்துக்கெலாம் அவங்க போகிறாங்க. இப்போ வேதத்தில் இருக்கிறது என்பது அது கூடுதல் முக்கியத்துவம் உள்ளது. அந்த அடிப்படையில் அயோத்தியாக இருக்கட்டும், காசியாக இருக்கட்டும், மதுராவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து வேதங்களில் குறிப்பிடப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தது, அதனால் அது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது, அது இந்துக்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் ஐயா இபிஎஸ் கட்டினது வந்து முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு வழிபாட்டுத்தலம் தான், அது வழிபாட்டுத்தலமாக இந்துக்கள் இன்றைக்கும் பேணுகிறார்கள், வழிபடுறாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. முக்கியத்துவம்ன்றது இருக்கும்ல, சில விஷயங்கள் அதில் இயல்பாக இருக்கத்தானே செய்யும். அதில் வேதங்களில் குறிப்பிடப்பட்டதினால் அது சிறப்பு வாய்ந்தது என்ற கண்ணோட்டத்தில் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரே தவிர, இதில் ஐயா இபிஎஸ்ஸை தாழ்வுபடுத்தணுன்ற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. கேரளா நீதிமன்றம் ஒரு சிறப்பு தீர்ப்பு ஒன்று இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. கேரளாவில் பாஜக நிர்வாகி கொலை செய்யப்பட்டதில் 15 SDBI நிர்வாகிகளுக்கு வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றியிருக்காங்க. நான் என்னுடைய முகநூல்லையும் என்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துலேயும் பதிவு செஞ்சேன். பொதுவாகவே நான் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு செய்கிற இது போன்ற விஷயங்களை உடனடியாக காவல்துறை வந்து எடுத்துருவாங்க, மறுபடியும் நான் பதிவு செய்வேன், மறுபடியும் எடுத்துருவாங்க. காவல்துறைக்கு எதிராக என்னுடைய போராட்டங்கள் நியாய உணர்வோடு இருக்கிற எல்லா விஷயங்களையும் எக்ஸ் வலைதளத்திலேருந்து எடுப்பாங்க. நீங்கள் இந்த பேட்டி கேட்கறதுக்கு முன்னால் நான் பதிவு போட்டேன், அது ஏறக்குறைய ஒரு உடனடியாக ஒரு 5000 பேர் பார்த்தாங்க. உடனே ஒரு அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து பார்க்குறேன் காண போயிடுச்சு. என்னென்னு பதிவு போட்டேன், அதாவது இந்த எஸ்டிபிஐ என்ற இந்த கட்சியின் மூலமாக மூளைச்சலவை செய்யப்பட்டு இஸ்லாமிய இளைஞர்கள் தவறான முடிவெடுத்து ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தி ஒரு மனிதரை கொன்றதற்காக 15 பேருக்கு மரண தண்டனை. இந்த 15 பேருக்கு மரண தண்டனை என்பதோ முடிஞ்சிடாது, இந்த 15 பேர் குடும்பத்தை அங்கே உள்ள சமூக மக்கள் எப்படி பார்ப்பாங்க, இந்து சகோதரர்கள் எப்படி பார்ப்பாங்க,
15 குடும்பத்தினா அந்த குடும்பத்தோடையும் முடிஞ்சிடாது. அந்த குடும்பத்தில் அண்ணன் தம்பி மச்சான் மாமன் இருப்பான், அவங்களெல்லாம் எப்படி பார்ப்பாங்க? அப்போது இந்த 15 பேருடைய வாழ்க்கை இருண்டு போய்விட்டது. இந்த 15 பேரினால் 150 குடும்பங்களின் வாழ்க்கை இருண்டு விட்டது. இதுக்கு காரணம் யார்? இந்த பயங்கரவாதத்தை, இந்த மூளைச்சலவையை விதைத்த எஸ்டிபிஐ என்ற பிஎஃப்ஐனுடைய துணை அமைப்பாக இருந்து செயல்பட்ட இந்த பயங்கரவாத அடிப்படைவாத சக்திகள் இவர்கள் செய்த இந்த அபாயகரமான செயல். உங்களுக்கு தெரியுமா, அந்த கொலை நடந்த பொழுது ஓபிசியினுடைய மாநில செயலாளர் அவர் வந்து ரஞ்சித் ஸ்ரீனிவாசன் பேர். காலையில் அவரை வெட்டி கொலை செய்கிறாங்க. மாலை நான் அந்த இடத்துக்கு போனேன், மாலை நான் அங்கே போகிறேன், நேரடியாக போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக கொந்தளித்து போயிருக்கிறாங்க. இந்துக்களெல்லாம் அப்படியே கூடி போய் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. நான் இதே மாதிரி இதே இஸ்லாமிய ஆடையோடு நான் இறங்கி கார்லேருந்து இறங்கி போகிறேன். நான் போய் நேரம் அவங்க வீட்டில் பார்க்குறேன். அவங்க மனைவியுடைய அண்ணன் நேரே என்கிட்ட ஓடி வந்து கெட்டி பிடிச்சி அழுகிறாரு. நான் என்ன பதில் சொல்றேன்? நான் அழுதேன், என்னால் பதில் இல்லை அந்த இடத்துல. அவர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு இஸ்லாமிய தோட்டத்தோடு போகிறேன், இஸ்லாமியர்கள் தான் வந்து அங்கே வெட்டி இருக்கிறாங்க, அந்த இடமே வந்து கலைபுரமாக இருக்குது, ஒட்டுமொத்த இந்துக்களும் வெறியோடு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நான் இறங்கி அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல போகிறேன். அந்த குடும்பத்திலேருந்து ஓடி வந்து அந்த வீட்டுக்குள்ளேருந்து வந்து என்னை கெட்டி பிடிச்சிட்டு அழுகிறாருன்னா என்னால் அழுவதை தவிர என்னால் என்ன செய்ய முடியும்? அப்போ அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க, இஸ்லாமிய மக்கள் எல்லோரும் தவறானவர்கள் கிடையாது, இப்படி வன்முறைக்கு போக மாட்டாங்க, ஆனால் இந்த வெறித்தனமான செயலை செய்த இவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது தானே அதில் கேள்வி இருக்குது. அப்போ நான் ஒரு இஸ்லாமியனாக இந்த பாரத தேசத்தின் உண்மையான குடிமகனாக நான் என்ன பார்க்கணுன்னா, இந்த எஸ்டிபிஏ என்ற அமைப்பும் இவர்களோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ, கூட்டணியாக இருந்தாலும் சரி ஆதரிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், இவர்களை வேறு இருக்க வேண்டும். இவர்கள் ஆபத்தானவர்கள் தேசத்துக்கு. அப்போ இந்த தண்டனை கொடுக்கப்பட்டதற்காக நான் நீதிமன்றத்தை வந்து வரவேற்கிறேன். இது வந்து இனிமேல் ஆயுதங்களை எடுக்கக்கூடிய மூளைச்சலவைக்கு யாரெல்லாம் அடிபட்டு இருக்கிறார்களோ அந்த இளைஞர்களுக்கு ஒரு பெரிய பாடம், ஒரு சம்மட்டி அடி. என்ன நிலையாக இருந்தாலும் ஆயுதங்கள் எடுக்க தேவையில்லை, கருத்தியலாக போராடுவோம். ஒருவேளை நம் பகுதியில் ஒரு ஆள் கொல்லப்பட்டால் கூட அந்த கொன்றதற்கு சட்டத்தின் மூலம் தீர்வு காணணுமே ஒழிய, நீங்கள் ஆயுதத்தை எடுத்துகிட்டு போனால் அதனால் என்ன பாதிப்பு வரும் அப்படின்றதுக்கான ஒரு தீர்ப்பாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அதனால் இது இஸ்லாமிய இளைஞர்கள் புரிந்து கொண்டு நாம் தேசிய நீரோட்டத்தில் இணைய வேண்டும். நம்ம தேசத்தின் வளர்ச்சியை பற்றி யோசிக்கணும். நமக்குள்ள காழ்ப்புணர்ச்சியை மறந்துடுவோம். பிரிவினைவாதத்தையோ மதத்தை முன்னிலைப்படுத்துறதை விட மனிதநேயத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய விஷயத்தை பேசுவோம். அருமையான பிரதமர் நமக்கு கிடச்சிருக்கிறாரு. அந்த பிரதமரை வந்து இன்னும் நாம் போற்றத்தக்க வகையில் மீண்டும் மீண்டும் இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக நாம் வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு வரணும். இதெல்லாம் நல்ல எண்ணங்கள், இதை தான் செய்யணுமே தவிர, இதை விடுத்து அரசியல் ஆதாயத்திற்காக, வாக்கு வங்கிக்காக இஸ்லாமிய இளைஞர்களை தவறாக எஸ்டிபிஐ போன்ற இந்த தீவிரவாதத்தை முன்னிறுத்துகிற இவர்கள் செய்தால் வலிமையோடு இவர்களை எதிர்க்கக்கூடிய குரலாக வேலூர் இப்ராஹிமுடைய குரல் இருக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல் இருக்கும், ஒட்டுமொத்த பாரத மக்கள் யாரெல்லாம் தீவிரவாதத்தை எதிர்க்கிறார்களோ அவர்கள் எங்களோடு இருப்பார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே போன அதிமுக என்ன சொல்லிட்டு போனாங்கன்னாக்க, சிறுபான்மையினர் நலன் கருதி நாங்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிபிஐ கூட கூட்டணி வச்சுருக்காங்க. அதுக்காக ஒரு மதுரையில் ஒரு மாநாடே போட்டு நாங்கள் இஸ்லாமியர்களுக்காக என்னென்ன செஞ்சோம் அப்படின்றதுலையும் எடப்பாடி அவர்கள் விளக்குறாரு. அதாவது அவர்கள் தேர்தல் கூட்டணியாக இன்னும் அறிவிக்கப்படலை, ஆனால் அவருடைய மாநாட்டில் இவர் கலந்து கொண்டது என்பது வெட்கக்கேடானதை நான் பார்க்குறேன். வேறு ஏதாவது இஸ்லாமிய அமைப்புகள் சங்கங்கள் அந்த அடிப்படையில் போய், இல்லை ஒரு மசூதி நடத்தக்கூடிய விழாக்களில் போய் அவர் பேசியிருந்தால் நாம் வரவேற்கிறோம். ஏன்னா அவருடைய காலகட்டத்தில் இஸ்லாமிய மக்களுக்கு பல நல்லதை செஞ்சுருக்கிறார், முற்றிலும் நான் மறுக்க தயாரில்லை. அதே வேளையில் தான் செய்த நல்ல செயல்களை சொல்லுவதற்கு ஒரு பயங்கரவாதத்தினுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கிற எஸ்டிபிஐனுடைய மாநாட்டில் போய் கலந்துக்கணும்? வாக்கு வங்கிக்காக ஐயா இபிஎஸ் இவ்வளவு தரம் தாழ்ந்து போக வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இது அவர் எடுத்த முடிவுகளிலே மிக மோசமான, மிக மட்டமான, கேவலமான முடிவு. இதை விட அசிங்கமாக என்னால் சொல்ல முடியாது. வார்த்தை நாகரிகம் கருதி இன்னொரு பக்கம் அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக என்னென்ன வந்து தீங்கு விளைவிச்சாங்க அப்படின்றத நாங்கள் வருகின்ற தேர்தலில் வந்து மக்கள் மத்தியில் எடுத்துரைப்போம் அப்படின்றது. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னா, எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட ஊடகங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அதாவது நீங்கள் டிஎம்கே ஃபைல் 1-2 வெளியிட்டீங்க, நிறைய அமைச்சர்கள் உள்ள கம்பி அணிக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய அமைச்சர்கள் கம்பி என்ன போகிறார்கள், நிறைய திமுகவில் உங்களை கண்டாலே அமைச்சர்களே அஞ்சுகிற அளவிற்கு உருவாக்கிட்டீங்க, அண்ணா திமுக என்ன யோக்கியர்களா, அவர்கள் செய்த ஊழலை ஏன் வெளியிட மாட்டேங்கிறீங்க, தயங்குறீங்க அப்படின்ற கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆளும் கட்சியாக திமுக இருக்கிறது, அவர்களை முதலில் எதிர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடு, அதனால் நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். ஊடகங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, நீங்கள் வெளியிட வேண்டியதானே அப்படின்னு ஒரு மாற்று கேள்வி வைத்திருக்கிறார். ஆனால் அதுக்கு அர்த்தம் இது கிடையாது, நான் வெளியிடவே மாட்டேன் அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது. எல்லை மீறி அதிமுக நடந்து கொண்டால் அவர்கள் தங்களுடைய நிலையை மறந்து கொண்டு தேவையில்லாமல் மத்தியில் உள்ள ஆட்சியும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை
இழிவுபடுத்தக்கூடிய எந்த செயலை அவர்கள் எடுத்தாலும் அவர்கள் ஒரு அடி வைத்தால் 10 அடி வைத்து அதை எப்படி சாதிப்பது, அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார். எங்களுக்கெல்லாம் கண் அசைவுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அவர் அமைதி காக்க சொல்லியிருக்கிறார். அதனால் நாங்கள் அமைதியோட பண்பட்ட முறையில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இல்லை, பாஜக வந்து சிறுபான்மையருக்கு எதிராக இருக்கு அப்படின்றத அதிமுக இப்போ பேச தொடங்கிட்டாங்க. சார், இவங்கெல்லாம் பேசணுன்றதுக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இஸ்லாமியர்கள் ஒன்றும் கில்லுக்கிறை கிடையாது, கிறிஸ்தவர்கள் ஒன்றும் கில்லுக்கிறை கிடையாது. முட்டாள்களாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சிந்திக்க மாட்டாங்க, சுயறிவு இல்லை. என்ன தான் இவர்கள் பேசினாலும் திமுகவுடைய இந்த 3 ஆண்டுகள் ஆட்சி, பாரத பிரதமருடைய 10 ஆண்டுகள் ஆட்சி ஒப்பிட்டு பார்க்க மாட்டாங்களா? ஒப்பிட்டு பார்த்தால் எந்த ஆட்சியில் கலவரம் இல்லாமல் இருந்திருக்கு, எந்த ஆட்சியில் வளர்ச்சி இருக்கிறது, எந்த ஆட்சியில் நலத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் சிந்திக்க மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் சிந்திக்க மாட்டாங்க? கண்டிப்பாக சிந்திப்பாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ சமூக வலைதளம் இருக்குது, இமாம் பேசினா ஓட்டு போட்டுருவோம் அல்லது சர்ச் ஃபாதர் பேசினா ஓட்டு போட்டுருவோன்ற நிலை இல்லை. இன்றைக்கி சமூக வலைதளத்தில் அவங்க பார்க்குறாங்க பிரதமருடைய திட்டங்கள் எவ்வளோ பயனடைஞ்சிருக்கு. 31% இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் தான் பிரதமருடைய திட்டங்களில் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ எப்படி எதிர்த்துருவாங்க? நரேந்திர மோடிக்கு ஓட்டே போடலனாலும் அவர் செய்கிறார் இல்லைங்க. அவர் வந்து இந்த நாட்டின் பிரதமராக பார்க்குறாரு, 140 கோடி மக்களையும் ஒன்றா தானே பார்க்குறாரு. அதில் இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர்னு எந்த பாகுபாடும் கிடையாதுல்ல. அதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சிறுபான்மை மக்கள். இவர்கள் இரட்டை வேடம் போடக்கூடியவர்கள் திமுக, அதில் இப்போ அதிமுகவும் சேர்ந்து கொண்டு அவரும் தன்னுடைய தகுதியை மறந்து பேசுகிறாரா அல்லது வாக்கு வங்கிக்காக தரம் தாழ்ந்து போகிறாரா என்பது தெரியல. உண்மையாகவே ஐயா இபிஎஸ் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்தது. கடந்த காலத்தினுடைய செயல்பாடுகளை பார்த்து நான் மதித்த அவர் நிகழ்காலத்தில் அவர் செய்யக்கூடிய செயலை பார்க்கும்போது ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் இருக்கிறது, வருத்தப்படுகிறேன். அடுத்து என்னுடைய இறுதியான கேள்வி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய யாத்திரை சென்னையில் வந்து நிறைவு பெறதா இருந்துச்சு. சென்னையில் பிரம்மாண்டமாக ஒரு பொதுக்கூட்டமும் திட்டமிடப்பட்டிருந்தது. இப்போ அது மாற்றி திருப்பூரில் வந்து இறுதி நிகழ்வு நடக்கும்போது 18ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கொள்றதா சொல்லு. சென்னையிலேருந்து எதுக்காக திருப்பூர் மாற்ற காரணம்? அதாவது எண்மண் எண் மக்களுடைய இந்த யாத்திரை என்பது முழுமையாக நிறைவு செய்வதற்கான பல்வேறு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் சென்னையில் எல்லா இடங்களிலும் பயணம் செய்ய முடியுமா? நாட்கள் குறைவாக இருக்கிறது, தேர்தல் வருகிறது. அப்போ இதெல்லாம் நாங்கள் வந்து ஆலோசனை பண்ணி பார்த்து எங்களுடைய கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளுடைய கருத்துக்கேற்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதாவது இடம் மாறுவது என்பது அது இயல்பானது தானே. சில நேரங்களில் மழை காலத்துக்காக மாறும், சில நேரத்தில் சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதனால் வந்து சென்னையை விட அங்கே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணதுனால அங்கே நடத்துகிறாங்களே தவிர வேறு இதில் என்ன காரணம் இருக்குது? வசதி தான். அந்த நேரத்துக்கு எது நமக்கு வசதி வாய்ப்பாக இருக்கோ எல்லா மக்களும் ஒன்று கூட அந்த பிரச்சாரத்திற்கு மற்ற விஷயங்களுக்கு, ஸோ அதற்கேற்ற ஒரு முடிவெடுப்பாங்க. அந்த அடிப்படையில் முடிவெடுக்க கூடுதல் அதில் ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லிடுங்க. யாத்திரையில் சிறுபான்மையினர் மத்தியில் அண்ணாமலை அவர்களுக்கு என்ன மாதிரியான வரவேற்புகள் இருக்குது? நல்லவேளை இந்த அருமையான கேள்வி நீங்கள் கேட்டீங்க. யாத்திரையில் நான் ரொம்ப நெகிழ்ச்சிக்குரிய பல விஷயங்களை பார்க்க முடியும். பெண்கள் புர்கா போட்ட பெண்கள் வந்து எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களிடத்தில் கை கொடுத்து அப்படியே சகஜமாக பேசுகிறாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அதையெல்லாம் விட மாடியில் நின்றுருப்பாங்க இஸ்லாமிய பெண்கள்லாம் அவர் யாத்திரை போகும்போது. நான் குறிப்பாக எங்கெல்லாம் மைனாரிட்டி அதிகமாக இருக்கிறாங்களோ, அது இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ, அந்த தொகுதிகளை நான் கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களோட கலந்து கொள்வேன். அப்போது நான் அப்படியே போகும்போது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். மாடியிலேருந்து அவங்க கையாட்டுவாங்க, இவர் இங்கேருந்து கையாட்டுவார் அவர். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்து வீடியோவை எடுத்து போட்டதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை விட சிறப்பான அம்சம் என்னென்னா, கொடைக்கானலில் அவர் இருக்கிறார் நான் நினைக்கிறேன், பேசிக்கொண்டே இருக்கும்போது பள்ளிவாசலில் பாங்கு சொல்கிறாங்க. பாங்கு சொன்ன உடனே அப்படியே நிப்பாட்டிட்டார். நிப்பாட்டிட்டு என்கிட்ட கேட்குறார், ஆனால் எவ்வளோ நேரம்னா அப்படின்னு. நான் சொன்னேன், ஒரு 4 நிமிஷத்துக்கிட்ட போகுங்க. ஏன்னா ஒரு பேச்சு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி நிற்கிறாங்க. டக்குன்னு நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னா அதில் ஒரு தடை இருக்கும், ஒரு சோர்வு இருக்கும். அதை பற்றி அவர் கவலையப்படலை. நேற்று கூட விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த ஒரு சம்பவம் பாருங்கள். அப்போ இது நிறைய நடக்குது. அப்போ அவர் அதை பற்றிலாம் கவலைப்படலை. அந்த இஸ்லாமியருடைய உணர்வு, அவங்களுடைய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். இதை விட ஒரு தலைவன் எவங்க இருக்க முடியும் மனிதநேயத்தையும் மத நல்லிணக்கத்தை காட்டுறதுக்கு? அப்படியே இருந்துட்டு முடிஞ்ச பிறகு கேட்குறாரு, ஆனால் முடிஞ்சிருச்சாங்கன்னா ஆரம்பிக்கலாமாங்கன்னு சொல்லிட்டு பிறகு ஆரம்பிக்கிறார். அவர் மட்டும் அமைதியாக இல்லைங்க, அங்கிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களும் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சிறப்பு. மதரசாவை தாண்டி போகும்போது மதரசா மாணவர்கள் கை காட்டுறாங்க, இஸ்லாமிய மதகுருமார்கள் மௌலவிகள் ஆலிம்கள் வந்து கை கொடுக்குறாங்க, எல்லாரும் கெட்டி பிடிக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு பெரிய நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஆரம்ப காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து பணியாற்றும் பொழுதெல்லாம் மிகப்பெரிய இன்னல்களை துயரங்களை சந்தித்து கொண்டிருந்தேன். இன்றைக்கி இந்த இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய பெண்கள் பெரிய அளவிற்கு எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவரோட அந்த கை குலுக்குவதும் முகச்சிரிப்போடு சந்திப்பதும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றமாக பார்க்குறேன். இஸ்லாமிய சமூகம் விழித்து கொண்டது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி என்ற உன்னதமான தலைவனின் பின்னால் ஒருங்கிணைய தயாராகி கொண்டு விட்டது. 2024 அதனுடைய பிரதிபலிப்பு தெரியும்.